வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. விளக்கு கடை அப்படின்றத விட வாராகி அம்மன் விளக்கு கடைன்றது தான் வந்து ரொம்பவே பிரசித்தமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அம்பாளோட கருணை வந்து இந்த விளக்கு கடையில் நிறைஞ்சி இருக்குது. அதுதான் வந்து உண்மை. இன்னைக்கு வாராகி விளக்கு எல்லா ஊர்லேயும் கிடைக்கிது. அப்படின்னாலும் நம்மளுடைய விளக்கு கடையிலிருந்து தான் அந்த மாதிரி ஒரு விளக்கே ஆரம்பித்ததுன்றது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாகவும் நாங்கள் பண்ண புண்ணியமாகவுமே இதை நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட விளக்கு கடையிலிருந்து ஆஷாட நவராத்திரிக்கு உங்கள் எல்லாரையுமே வரவேற்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. வருகிற 28ஆம் தேதியிலிருந்து ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து கலசம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். போன ஆஷாட நவராத்திரிக்கு வந்து தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோவிலுக்கும் நம்ம வேலூரில் இருக்கக்கூடிய எங்களோட குருஜியோட திரிசக்தி வராகி பீடம் அதுக்கும் போயிட்டு வந்து நம்ம அழகாக விளக்கு கொடுத்துட்டு வந்தோம். விளக்கு கடை சார்பாக ரொம்பவே அது நெகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. அதை பற்றின பதிவு எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆஷாட நவராத்திரியில் விளக்கு கடையிலேயே அம்பாள் வந்து ரொம்ப அழகாக பொழுதுருக்கிறா. அவளுக்கு வந்து 9 நாளுமே நம்ம இங்கே வந்து பூஜை பண்ண போகிறோம். அந்த 29ஆம் தேதி நைட்லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இங்கே தினமுமே பூஜை நடக்க போகுது. பூஜை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்தர்கள் ஏற்றிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம விளக்கு கடைக்குன்னு ஒரு சில பேர் வாடிக்கையாக வர்றாங்க. ஒரு சில பேர் ரொம்பவே வந்து வாராகி அம்மன் மேலே பக்தியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட வந்து நாங்கள் சொன்னோம், ஆஷாட நவராத்திரிக்கு பூஜை இருக்குது, நீங்கள் ஒரு நாள் வந்து பண்ணுங்கன்னுட்டு ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுட்டுருக்காங்க. அந்த வகையில் விளக்கு கடையில் பஞ்சமி சந்தனம் உங்களுக்கு ரொம்பவே பிரசித்தம், தெரிஞ்சிருக்கும் இல்லையா? வாராகி வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து அந்த பஞ்சமி சந்தனம் தனியாக கொடுக்குறோம். அதோட சிறப்பை பற்றி ஒரு பெரிய வீடியோவே போட்டிருந்தோம். அந்த பஞ்சமி சந்தனம் செய்யக்கூடிய தேவி மேடம் வந்து 1வது ஃபஸ்ட்டு நாள் வந்து வர்றாங்க. அவங்க வந்து அன்னைக்கு பூஜை பண்ணுறாங்க. அது மாதிரி அதை தொடர்ந்து 9 நாளுமே அடுத்தடுத்த காலங்களில் இங்கே விருகம்பாக்கத்துலேருந்து ஒரு பக்தை வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் பண்ணுறோம் அப்படின்னு ஏற்றுட்டுருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தினமும் அம்பாளுக்கு அலங்காரம் மாற்றி தினமும் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனால் அது எப்போவுமே நம்மளால் கண்டினியூவாக பண்ண முடியல. ஆனால் அந்த ஆஷாட நவராத்திரிக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வரணும். அந்த வேண்டுகோளோட நிறைய பேர் வந்து வீட்டில் வைக்கக்கூடிய வாராகி அம்மன் எங்களுக்கு வேணும், அதாவது சின்னதாக வேணும் அப்படிவாங்க. ஏன்னா அவங்க வீட்டு பூஜரும் சின்னதாக இருக்கலாம், அல்லது நான் இதுக்கு முன்னாடி விக்கிரக வழிபாடு ரொம்ப பண்ணதில்லை, அதனால எனக்கு வந்து சின்னதாகவே கொடுங்கன்னு வாங்க. இது எல்லாமே ஒரு படிக்கட்டு தான் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ஒரு சின்னதாக எடுத்து வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து வாங்கும்போது ரொம்ப பெரிய விக்கிரகம் எல்லாம் வாங்குறாங்க. ஏன்னா விளக்கு வாங்கினவங்களும் திரும்ப வந்து விக்கிரகம் வாங்குறாங்க, விக்கிரகம் வாங்கினவங்களும் அம்பாளை விளக்கு வடிவிலையும் வாங்குறாங்க. அதெல்லாமே பார்க்கும்போது அம்பாளோட கருணையை பார்க்குறோம். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு அம்பாள் வந்து அவங்களுக்கு வந்து கருணை புரிஞ்சிருந்து அவங்களுடைய கேட்ட வரங்களை வந்து கொடுத்துருந்தா அவங்க ரொம்ப ஆசையாக அதெல்லாம் செய்வாங்க. இன்றைக்கும் வந்து ஒரு சில பேர் வந்து உள்ளே வரும்போது வாராகி அம்மன்னா என்னன்னே தெரியாமல் இந்த விளக்கு கடைக்கு வர்றவங்கெல்லாம் இருக்காங்க. வந்துட்டு இங்கே பார்த்துட்டு இந்த அம்பாளை பற்றி கேட்பாங்க. நாங்கள் அம்பாளை பற்றி சொல்லுவோம், இந்த கடையே அவளோட கடை, நாங்கள் எல்லாருமே இங்கே வேலை பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வாராகி அம்மனை பார்க்காதவங்க கூட விளக்கு கடைக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக ஒரு வாராகி விக்கிரகம் வாங்கிட்டு போகிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பெரிய கொடுப்பனையாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட வாராகி அம்மனோட விளக்கு கடையில் ஆஷாட நவராத்திரிக்கு நீங்கள் எல்லாரும் வரணும், வந்திருந்து அம்பாளோட அருள் பெறணும். தினமுமே ஈவினிங் வந்து 1:30 மணிக்கு இந்த பூஜை நடக்கும். 9 நாளுமே இந்த பூஜை பண்ணலான் இருக்கிறோம். 9 நாளுமே பூஜை நடக்கும். நீங்கள் எல்லாரும் வந்திருந்து அம்பாளோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் அவளோட கருணையும் நீங்கள் பெற்றுக்கணும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரியலைஸ் பண்ணுறோம், இந்த அம்பாளோட கருணையை பற்றியும் அவளுடைய சக்தியை பற்றியும் பேசணும் அப்படின்னா, உண்மையிலேயே நான் அதெல்லாம் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலை. அவளை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். நாங்கள் உங்களுக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்பவே கம்மி. இங்கே அவளோட அனுமதி இல்லாமல் இங்கே ஒரு பொருளும் அசையாது. அந்த அளவுக்கு அவளோட இடமாவே இதை வந்து ஆக்கிரமிச்சு அவ்வளோ அழகாக உட்காந்துருக்கா. எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பாக்கியம் தான். ஏன்னா இது எல்லாமே நாங்கள் பிளான் பண்ண ஒரு விஷயமே கிடையாது.
ஒரு ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கடை இருக்குமா, நானே நினைச்சது கூட பார்த்ததில்லை. அவ்வளோ பெரிய கருணை கொடுக்குறா. ஒரு சில பேர் வந்து அவங்களோட கவலைகள் எல்லாம் சொல்லும் போது நான் சொல்ற ஒரே வார்த்தை இதுதான், நீங்களே நானா இவ்வளோ நல்லா இருக்கேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை வந்து அம்பாள் மாத்துவா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் உண்மையும் கூட. நம்ம மனம் உருகி அவகிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த கருணையை வந்து அம்பாள் கொடுக்குறா. ஸோ நீங்க எல்லாருமே இந்த ஆஷாட நவராத்திரிக்கு இங்க வரணும், வந்திருந்து இந்த பூஜையில எல்லாம் கலந்துக்கணும். நீங்களும் உங்க கையால அம்பாளுக்கு ஏதாவது நீங்க பூ இதெல்லாம் வந்து சாத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக வந்து சாத்தலாம். ஏன்னா ஒரு சில வாடிக்கையாளர்கள்லாம் பேசும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. சேலம், ஈரோடு எங்கெல்லாமோ இருந்து விடிய காலம் நாங்கள் 3 மணிக்கு கிளம்பணும், நீ இங்கே 9:30 வந்துட்டோம் அப்படின்னெல்லாம் வந்து நம்ம கடை வாசலில் வந்து காத்திருந்து இந்த அம்பாளை பார்த்து அவகிட்ட வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எல்லாம் ஒரு பெரிய மிராக்கள். ஏன்னா வாராகி அம்மன் இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஏன் இந்த விளக்கு கடைக்கு தேடி வர்றாங்க அப்படின்றதுக்கு வந்து உள்ள வந்தவுடனே அவங்களுக்கும் அது ஃபீல் ஆகுது. அம்பாள் வந்து ஒவ்வொருத்தரோடையும் கனெக்டடா இருக்கான்றத வந்து நான் ரியலைஸ் பண்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நாங்க எடுத்து கொடுக்கும் போதெல்லாம் அததான் நினைப்பேன். எனக்குள்ள நான் வேண்டிட்டு கொடுக்கறது ஏன்னா நீங்க உங்க கையால கொடுங்கன்னு வாங்க. உண்மையிலேயே நான் அம்பாள்கிட்ட வேண்டிட்டு கொடுக்கறது என்ன அப்படின்னா, இது எனக்குள்ள இருந்து என்னைய காப்பாத்திக்கிட்டு இருக்கிற இந்த சக்தி, என்னைய நம்பி இந்த தெய்வத்தை நம்பி இந்த கடைக்கு வந்து வாங்குற அத்தனை பேரையும் காப்பாற்றணும், அவங்கள கைவிட்டுறக்கூடாது அப்படின்றத அம்பாள்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டி தான் இந்த விக்கிரகங்கள் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். இது வியாபாரத்தையும் தாண்டின ஒரு விஷயம். ஏன்னா விளக்கு கடைக்குள்ளே வர்றவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து அவ்வளோ இருக்குது. ஏன் இந்த வாராகியை பற்றி பேசுகிறோம் எங்களுக்கே தெரியல. இந்த வாராகியை பற்றி பேச ஆரம்பித்தா கண்ட்ரோல் பண்ணாமல் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படித்தான் இந்த வீடியோவும் இன்னும் வேற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே நெகிழ்ச்சியாக ரொம்பவே சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வாராகி வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து ஒரு கவசமாக சுற்றி நிற்கிறான். நம்மளை ஒழுக்க நெறியில் வச்சுருப்பா முதல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகளை நம்மளுக்கு உடனே காட்டி கொடுப்பா. இது எல்லாமே அவளுடைய விஷயம். ஒரு சில பேர் சொல்றாங்க வாராகிய கும்பிட்டா வந்து ஆக்ரோஷம் வரும், ரொம்ப வந்து உக்கிரமா மாறுறாங்க. மாறித்தான் ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை, அதுவும் 35-40 வயசை தொடும் போது நம்ம அதெல்லாம் பட்டுதான் பண்ணிதான் வரணும். நம்ம அந்த ஆக்ரோஷத்தை காமிச்சுதான் ஆகணும். அந்த ஆக்ரோஷம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பொழைக்கவே முடியுன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த ஆக்ரோஷம் வெளிப்பட தான் செய்து. அதை நானுமே ஒத்துக்க தான் செய்கிறேன். ஏன்னா நம்ம வழிபடுற தெய்வம் வந்து போர் தேவதைன்னு சொல்றாங்க வாராகிய. அது உண்மைதான். ஏன்னா இந்த காலத்துல இந்த சமூகத்துல நம்ம வாழ்றதுக்கு கண்டிப்பா நம்மளும் ஒரு போர்க்கோளம் வந்து நம்ம எடுக்க தான் வேண்டியிருக்கு லைஃப்ல ஒவ்வொரு தடவையும். ஸோ அப்படி போர்க்கோளம் எடுக்கிறதுக்கும் ஒரு வீரம் வேணும். நம்ம எல்லாத்தையும் தாண்டி அதை தடைகளை தாண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சாந்தத்தை கொடுப்பா மனசுல. நினைக்க நினைக்க உண்மையிலே சொல்றேன் அப்படியே கண்ணீர் வரும். நம்ம கேட்குற அத்தனையும் கொடுக்குறா. அதுதான் உண்மை. இந்த ஆஷாட நவராத்திரி இன்னுமே எங்களுக்குள்ளேயும் சரி, இந்த விளக்கு கடைக்கும் சரி, இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கும் நிறைய அருள் பொருள், அவங்களுக்கும் சக்தியை கொடுக்கணும். இந்த சமூகத்தை தாண்டி இந்த உள்ள இருக்கக்கூடிய நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய சதி வேலைகள் எல்லாம் முறியடிச்சு நம்ம நல்லா வரணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அம்பாளோட துணை வேணும். அதுக்கு இந்த ஆஷாட நவராத்திரியை நம்ம நல்லா வந்து உபயோகப்படுத்திப்போம். மீண்டும் இதை மாதிரி அம்பாளோட பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். இந்த ஒரு வாரம் முழுக்க வந்து அவளுடைய விக்கிரகங்கள் நிறைய வீட்டுக்கு போகணும் அப்படின்றதே உங்களோட ஆசை. ஸோ அடுத்தடுத்த பதிவுல அம்பாளோட விக்கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.